பாரு நீ வந்து பாக்கறப்போ நானே என் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டேன் விருப்பமா இருக்கல ஏன் இது முன்னாடி சொல்லல சொல்ல வேண்டாம் சொல்றம்மா என்ன பேசுறீங்க நீங்க அவங்க சொல்ல வேண்டாம் நீங்க இப்படி சொல்லாம இருக்கலாம் சொன்னா கர்ப்பத்தை கலச்சிரணும்னு மிரட்டற என்ன இப்போ கர்ப்பமா இருக்கா இது பாரு அவ மனசு சங்கடப்பட கூடாது நான் வரே நம்ம ரெண்டு பேரும் போய் அழைச்சிட்டு வரலாம் அனி நான் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்க கண்டிப்பா வரணும் அங்க எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க இருக்கிற மாதிரி வராது அது எப்படி நடக்குதுங்கற லட்சணத்தை நானும் பார்க்கறேன் டீயா காபியா காபி போடுங்க அண்ணா ஒரு டீ போடு கூட என்னண்ணா டீ சாப்பிட வந்திருக்கீங்க வழக்கமா பிராந்தி தான் சாப்பிடுவீங்க இப்போ என்ன டீ சாப்பிட வந்திருக்கீங்க நான் குடிக்கிறது விட்டுட்டேன் ஓ இன்னைக்கு உங்க பொண்ணோட நிச்சயதார்த்தம்னு குடிக்காம இருக்கீங்களா சொன்னேனா நான் உங்கிட்ட சொன்னேனா என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் சொன்னேனா யாருக்கோ நிச்சயதார்த்தம் நடக்கல எனக்கு என்ன இதெல்லாம் எங்கிட ஏன் கேக்குற இந்தங்கனே டீ என்னனே கீழ ஊத்திட்டீங்க உங்களுக்கு என்ன என்ன வேணும் பிடி காசனா இதா இதா எடுத்துக்க செல்லர் கூட நீ படி என்ன மச்சான் ச நிம்மதியா டீ கூட குடிக்க முடியல என்ன பாக்குற மாதவிக்கும் நிச்சயதார்த்தனே அவன் ஐஏஎஸ் ஆகிறத தான் தடுக்க முடியல இப்ப நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தலாம் தானே அண்ணா இன்னொரு டீ கொன்னு கொன்னு போடுவேன் மாஸ்டர் ரெண்டு டீ ஸ்பெஷல் எனக்கு சாதா அவனுக்கு காசை கரெக்ட்டா கொடுத்துருவான் சரி சரி கேசவா எங்க சுத்தி பார்த்தாலும் உன் மாமனார் கண்ணுக்கு தென்படல ஆமா உன் மாமனாருக்கு ஏதாவது அங்க அடையாளங்கள் இருக்காடா அது எனக்கு எப்படியா தெரியும் கண்ணுக்கு தெரியாத இடத்துல அவருக்கு ஏதாவது மச்ச இருக்கா நீ பாத்திருக்கியா யோ அங்க அடையாளமே தெரியாதுங்கற இதுல கண்ணுக்கு தெரியாத இடத்துல மச்சம் நான் பார்க்கணும் கேனத்தனமா கேக்குற பார் பாயிண்ட் தான் பேசுறான் என்ன உன் மாமனார் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா கிட்டத்தட்ட இந்த ஆளு கட்டி இருக்க மாதிரியே ஒரு நாலு முளை வெட்டிய பிச்சைக்கார மாதிரி கட்டி இருப்பான் ஒரு பரதேசிகள் போடுற மாதிரி இதே மாதிரி ஒரு காவி சட்டைய போட்டிருப்பான் குத்தாலத்துல ஒரு மாதிரியா மெண்டலா சுத்திட்டு இருப்பானுல பைத்தியக்கார பிள்ளைங்க அதே மாதிரி ஒரு சீசன் துண்டு போட்டிருப்பான் தலை கூட இப்படித்தான் ஒரு பணங்குட்டையை சூம்புற மாதிரியே ஒரு பரட்ட தலையை வச்சிருப்பான் ஏண்டா கிட்டத்தட்ட உன் மாமனார பின்னால பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த ஆள் தெரியறாரு எதுக்கு முன்னால போய் பாக்கட்டுமா ஏய் முன்னால வந்து பார்த்தா கூட உன் மாமனார் மாதிரியே இருக்காருடா இரு பாரு நான் பாக்குறேன் யோ நிஜமா வைய மாமனார் தாயா யோ வாயா ஏயா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீ பாட்டுல அந்தால எதிர்க்க வச்சுக்கிட்டே இப்படி கேனத்தனமா பேசிட்டிய இப்ப நம்ம எப்படி அந்தால கூட்டு போறது இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற நான் யாரு வீர பரம்பரையை சேர்ந்த கரிகாலன் என்ன பார்த்தா அவர் கையெடுத்து கும்பிடுவாரு ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் கோபத்துல இருக்கிறதால எனக்கு மரியாதை கொடுக்க மறந்து போயிட்டாரு இப்ப பாரு உன் மாமனார் எனக்கு கொடுக்குற மரியாதையை பாருறா ஐயா வணக்கம் ஐயா என்னடா அந்த ஆளை காணும் எங்கயா எங்கயா அவரு கோட்டை விட்டியடா கோட்டை விட்டிய நீ தான் கோட்டை விட்ட இப்ப என்னையா பண்றது சரி சரி இங்க வா கோவப்படாத அந்த ஒயின் ஷாப்ல நடந்த சம்பவம் இருக்கு பாரு அதையும் சரி இங்க உன் மாமனார கோட்டை விட்ட சம்பவம் இருக்கு பாரு இதுவும் சரி மண்டபத்துல யாற்றி நீ சொல்லிட வேண்டாம் யோ இத அப்பை வெளியே சொன்ன எனக்கும் தான் அவமானம் ஆலியும் மூஞ்சியும் பாரு உன் பொண்டாட்டி தான் என் மாமனார தேட சொன்னா ஞாபகம் வச்சுக்க கூட வந்து தேடுவா கரிகாலா எவ்வளவு கவனமா போனாலும் நம்மளை கேவலப்படுத்தி போடுறாருங்களே நீ வீர பரம்பரைங்கிறதால அப்படி இப்படி சமாளிச்சுட்டா ஓகே சாதாரண பரம்பரையில் பிறந்திருந்தா எப்படி அண்ணா எந்தாங்க டி டீ கேன்சல் காசு கொடுக்குறவன் ஓடி போயிட்டான் டேய் இருடா நானும் வரேன் என்ன
வெறுங்கையுமா வீசுறதையுமா வரீங்க அவரீங்க? ஒரு தப்பு நடந்து போச்சு ஈஸ்வரி. என்ன ஆயிடுச்சு? எல்லா ஒயின் ஷாப்லயும் போய் தேடி பார்த்தோம், அங்க அவர் இல்ல. வேற எங்க இருக்க போறான்னு வரும்போது பார்த்தா ஒரு டீ கடையில ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. சரி அவர்கிட்ட போய் விசாரிக்கலாம்னு போனா அங்க உட்கார்ந்துட்டு இருந்த ஆள் தான் அந்த குடியார மனுஷன் கிருஷ்ணமூர்த்தியா. இவன் மாமனாரு. ஐயோ, அந்த ஆளு பொசுக்குன்னு கோவச்சுக்கிட்டான். என்ன பத்தி என்கிட்ட விசாரிக்கீங்களா? போங்கடா அப்படின்ட்டான். எங்களுக்கு ஒரு மாதிரியா போச்சு. சரி கல்யாணம் பண்றதுக்கு தானே போவாருன்னு நாங்களும் இங்க வந்துட்டோம். அந்த ஆளு இன்னும் வரலையா? ஏனைய கேளுங்க, நல்லா இருக்கு. பார்த்தவரை கையோட கூட்டிட்டு வராம கோட்டை விட்டுட்டு இங்கட வந்து நின்னுகிட்டு என்னைய கேள்வி கேக்குறீங்களாக்கும். ஏப்பா, இந்தா என் மாமனுக்கு தான் மண்டையில ஒண்ணும் இல்ல. நீ அவர் கூட சேர்ந்துகிட்டா எப்படி? உன் களிமண் மண்டைக்கு நொல்ல கண்ணுக்கு அவர் கண்ணுக்கு தெரியலையாக்கும். ஏங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன இரு ஈஸ்வரி, நானே தம்பியை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். என்ன தம்பி ரெண்டு ரெட்டன் வெயிட்டா இல்லையா? அப்படியாக்கும் சேர்த்தேன். ஆளையும் சைஸையும் பார்த்ததும் பயந்துட்டியலாக்கும். ஆகிட்டு ஒண்ணும் இல்ல, நல்ல சகதியில உருண்டெந்திருச்ச செனப் பண்ணி கிடக்கா இருந்துகிட்டு மரியாதை வேணுமாம்ல மரியாதை? மாமனார கூட்டிகிட்டு வர துப்பு இல்ல இவங்களுக்கு எல்லாம். என்ன விளக்கடையில மரியாதை வேண்டி கிடக்கு? முழிக்கிற முழிய பாரு, ஆளும் மொகரையும். இங்க பாரு, என் முன்னாடி நிக்காத, கோவத்தை கலப்பாம கிளம்பி போயிரு. இத பாருங்க, தேவையில்லாம டென்ஷன் பண்ணாதீங்க. எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் போயிடுங்க இங்க இருந்து. என்னது கோவம்? நினைச்சியாக்கு ஈஸ்வரி, இது ஒன்றரை டன் வெயிட், அவன் ரெண்டரை, இது எத்தனை டன் வெயிட்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா மாமா? விடுங்க, அங்க விட்ட மாதிரி இங்கே வேணா ஒரு அப்பு அப்புறம் பாக்குறீங்களா? எப்படி தெரிஞ்சுக்க? ஒண்ணும் கேக்கலாத்தா, நீ போ. அடடா, இந்த கேசவம் போய் பெரிய வீரனா இருப்பான் நினைச்சேன். ஈஸ்வரி கிட்ட பச்சை புள்ள மாதிரி பயந்து போயிட்டானே. ஒருவேளை அன்னைக்கு அவன் ஓங்கிறதுக்கு முன்னால நாம அவனை ஓங்கியிருந்தா அடி அவனுக்கு தான் விழுந்திருக்குமோ? இந்த விவரம் முதலே தெரியாம போச்ச. தெரிஞ்சிருந்தா நம்ம மேல அடி விழாமலே தப்பிச்சிருக்கலாம். சரி விடுறா கரிகாலா, புண்டாட்டியாவது வீரமா இருக்கா, விடு பாத்துக்கலாம். கவி, உனக்கும் மாதவிக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ஸ்மூத்தா தானே போயிட்டு இருக்கு? எதை கேக்குறீங்க? எப்பவும் போலதான் நானும் அக்காவும் இருக்கோமே. அது ஒண்ணும் இல்ல கவி, நாளைக்கே நம்ம பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு மனோகரனோட உதவி தேவைப்படலாம். அப்ப நம்ம மாதவி மூலமா தானே அதை கேட்க முடியும். அதுக்குதான் வேற ஒண்ணும் இல்ல. தட்ஸ் ஆல். அம்மா, நல்ல நேரம் ஆரம்பிச்சு நடந்துட்டே இருக்கு. பொண்ணையும் மாப்பிளையும் அழைச்சிட்டு வாங்கன்னா மாப்பிள்ள மட்டும்தான் வரார், பொண்ணு எங்க? அண்ணன் இப்ப வந்துருவாங்க. எப்ப வருவா? எனக்கு நிறைய வேலை வச்சுட்டு இருக்கேன், என்னால 2 hours மேல ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ணா, நான் வேணா போய் அண்ணிய கூட்டிட்டு வந்துட்டுமா? வந்துருவாங்க, பொறுமையா இரு. ஏமா, எங்க போய் கூட்டு வருவே? அம்மாவையும் பொண்ணை எல்லா பக்கம் தேடியாச்சு, எங்கேயுமே இல்ல. ஆமா மாமா, நான் கூட அப்பல இருந்து ராம்கே தேடிக்கிட்டே இருக்கேன், அவர் ஆளே காணுமே. ஆமா. ஐயோ, என்னடா திடுதிப்புன்னு எல்லாரையும் காணும்னு சொல்றாங்க, இப்ப என்ன பண்றதுனா? பதட்டப்படாதீங்க, மாதவி என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா, இப்ப வந்துருவாங்க. இப்படி மொட்டையா சொல்லிட்டு போனா என்ன தம்பி அர்த்தம்? எங்க போனா எப்ப வருவான்னு சொன்னா தானே இங்க உள்ள ஆட்கள் நிம்மதியா இருக்க முடியும். என்னமோ மாதவி மட்டும் தான் போயிருக்க மாதிரில பேசுற. அம்மாவும் பொண்ணுதான் வெளியில போயிருக்காங்க, நிச்சயத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம வெளியில போயிருக்காங்களே, என்ன குடும்பம் இது? அண்ணோ, நீங்க பேசாம இருக்க மாட்டியா? ஏயா, பார்த்த உண்மையை சொல்லக்கூடாதா? உன் கூட வர வர பெரிய நச்சரிப்பா போச்சியா? சொல்லுங்க அண்ணா. ஆமாண்ணா,
அதை ஏன்னா கேக்குறேன், ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு வந்த இடத்துல பொண்ண வேற காணோம், நான் என்ன பண்றது? ஒரே குழப்பமா இருக்குண்ணா. நீங்க போனை கட் பண்ணுங்க, அண்ணி இப்ப வந்துருவாங்க. அதுக்குள்ள இங்க நடக்கிறதுல போன் பண்ணி யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? போனை கொஞ்சம் கட் பண்ணுங்க. பின்ன என்னம்மா, பொண்ணையும் காணோம், பொண்ணோட அம்மா அண்ணனையும் காணோம். இங்க பாருங்க, நீங்க எப்ப நிச்சயதார்த்தம் பண்றது, நான் எப்ப அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போறது? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாதவியும் உங்க அம்மாவும் கலையரசிய கூப்பிட போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அப்புறம் என்ன, அவங்க வந்த உடனே நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிப்போம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இன்னொரு விசேஷம் ஒத்துன்னு இருக்கேன், நல்ல நேரம் கடந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது சொல்லுங்க. கெட்ட நேரத்திலே பண்ணுங்க. மாதவிக்கு அதுதான் எழுதியிருந்தா நாம அதை மாத்த முடியுமா? என்ன சொல்றேன், என்னால கெட்ட நேரத்துல கூட பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு டைம் இல்ல, ரொம்ப பிஸியா இருக்கேன். எங்க அக்காவோட நிச்சயதார்த்தம் உங்களுக்கு கெட்ட நேரத்துல நடக்கணுமா? என்ன ஒரு கெட்ட எண்ணம். அம்மாடி கோயிலா, உன் தங்கச்சிக்கு ஏன் இப்படி வாய் நீளுது? இவளுக்கு சொல்லி வையே, இல்லனா நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்னது அறுத்துருவீங்களா? எங்க அறுக்க பாப்போம். அறுக்க வர கைய வெட்டிட மாட்டேன். என்ன பேச்சு பேசுறீங்க? கவிதா நீ கொஞ்சம் பேசாம இரு, அவங்க பெரியவங்க ஏதாவது பேசிட்டு போட்டும், நீ கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன எதுக்கு பேசாம இருக்க சொல்றீங்க? உங்க மாமியார முதல்ல அமைதியா இருக்க சொல்லுங்க. கவிதா ப்ளீஸ், அவங்க இன்னொருமா பேசிட்டு போட்டும், நீயே டென்ஷன் ஆகுற. கூல் இட், கூல் இட். என்னயா கூல் கூல்ன்ற? ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, உன் திருவாயை மூடிட்டு சும்மா இரு, சும்மா இருன்னு. உனக்கு எதுக்கு பொத்துட்டு வருது? என்னடா இது, அம்பலத்துல வந்து ஆடுனா பாக்குறவங்க நாலு பேர் நாலு விதமா தான் பேசுவாங்க, அதுக்காக சம்பந்தம் பண்ணவங்க கிட்ட மரியாதை இல்லாம தான் நடந்துப்பாங்களா? இந்த சின்ன சிறுக்கு என்ன பேச்சு பேசுறா? தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டாங்க. ஐயா நீங்களா அதை கொஞ்சம் சொல்லுங்க. சரிப்பா சரிப்பா, வாடி ஏய் வாடி, போங்க போங்க. முடியுமா? நேர்ல போய் பார்த்து கூப்பிட்டோம், சமாதானம் ஆயிட்டாங்க, இப்ப வந்துருவாங்க. சரி, எதுக்கு நான் ஒரு வட்டம் போன் பண்ணி கூப்பிட்டு பாக்கட்டுமா? வேண்டாம், அதெல்லாம் வேணாங்க. பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. எது பிரச்சனையே, நான் பெருசு பண்றேனா? சரியா போச்சு போங்க. இம்பிட்டு நேரமா பொண்ணு வீட்டுல பொண்ணை காணும், பொண்ணோட அப்பனை காணும், பொண்ணோட ஆத்தால காணும், பொண்ணோட அண்ணனை காணும்னு அம்பிட்டு பிரச்சனையாச்சு, அது எல்லாத்தையும் நான் தான் ஜெரிக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் போய் பேசுறதுனாலதான் பிரச்சனை பெருசாயிருமாக்கும். விளங்கிரும் போங்க. போகுது கன்றாவி, எல்லாம் அந்த ஐஏஎஸ் காண்டி இவ்வளவு அவமானத்தையும் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. இதே பழைய ஐஸ்வர்யா இருந்திருக்கணும், வந்து ஆடி இருக்க மாட்டே. கலை உள்ளவா போலாம். ஆ,
வாங்க தம்பி. என்ன கலை இவ்வளவு லேட்டா வர்ற? ஆமா, நக நட்டு பட்டு அலங்காரம் மேக்கப் எல்லாம் பண்ணி வரும், லேட் ஆகத்தானே செய்யும். ஆனா கலை லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்க. கலை, இன்னைக்கு உனக்கும் என் பொண்டாட்டிக்குதான் பெரிய போட்டியே நடக்க போகுது. என்ன இப்படி பாக்குற? யார் மேக்கப்ல யார் அலங்காரத்துல நகை நட்டு ஜாஸ்தி போட்டு வரான்னு. ஆனா நீ நல்ல கலரு, நல்ல உயரம், அவ ரெண்டுத்திலுமே கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் மேக்கப் அதுக்கு போட்டு திக்கு திக்குன்னு வந்து நிப்பால்ல. நீ எப்படி வந்திருக்கிற விஷயத்த உடனே என் பொண்டாட்ட போய் சொல்லி ஆகணும். இதுக்கு தான் வரமாட்டேன்னு சொன்னேன். எவன் எப்படி வந்தா எனக்கு என்ன? வாங்க வாமா தங்கச்சி, வாங்க மச்சான். அப்புறம் ஆமா, அந்த மீசக்காரன் என்ன சொல்லிட்டு போறான்? வீர பரம்பரை சூர பரம்பரை அப்படி இப்படின்னு அளந்து விட்டுருப்பானே, அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காதமா. அந்த வெறும் வெத்து வெட்டு, சரியான தொட நெடுங்கி கொஞ்சம் அதட்டி பேசுனா காலில் விழுந்துருவான். வழக்கம் போல ஏதாவது மனஸ்தாபமா? எங்க இருக்காரு? வெளியே ஒரு பொட்டி கடை இருக்குல்ல, அங்க எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொல்லி ஒரு சோடா வாங்கி சாப்பிட போனேன். சம்பந்தி அந்த இடத்துல நின்று இருக்காரு. என்ன ஏதுன்னு பேச்சு கொடுத்த, சரியா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. மனசு சரியில்லைன்னு நினைச்சு நானும் திரும்பி வந்துட்டேன். வாப்பா நம்ம போய் கூட்டிட்டு வரலாம். கலை நீயும் வாமா. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அம்மா நம்ம போய் கூட்டிட்டு வரலாம், வாங்க. ஒரு நல்லது நடக்க எவ்வளவோ பாடுபட வேண்டியதா இருக்கு. மரியாதை கிடைக்குதோ இல்லையோ, நீங்க தானே பொண்ணோட அப்பா. வாங்க மாமா, நீங்க வரலன்னா என்னதான் தப்பா நினைப்பாங்க. வாங்க மாமா. சரிம்மா, நான் உனக்காக வரேன்.